இவ்வளோ காலையில் எழுந்துருச்சு நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறேன். நம்ம நேரம் பார்த்து செம்ம மழை, காலங்காலத்தில் இவ்வளோ மழை பெய்யுது காலையில் 6:30க்குலாம். ஸோ நாங்களும் இந்த மழையிலையும் நாங்கள் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் போனோம். எங்கள் வீட்டிலேருந்து நான் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நான் சென்ட்ரலுக்கு போயிட்டேன். அங்கேயே என் ஃப்ரெண்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் அவளையும் பிக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். எங்கள் ஊருக்கு போகிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கு இது ஸ்டடி ஹாலிடேன்னு சொல்லிட்டு விட்டாங்க, ஆனால் எங்களுக்கு இது வெக்கேஷன் ஹாலிடேவாக மாறிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளில போகலாம், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் செம்ம பிளான் போட்டோம். ஓகே, எங்கள் ஸ்டாப்பிங்கும் வந்துருச்சு. எங்கே நாங்கள் அந்த ஸ்டாப்பிங்கை விட்டு போகிறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே எழுந்து வந்து நின்றுட்டோம். திருவின்ற ஊர் வந்துட்டோம். எங்கே வரணும்னா இறங்கிட்டோம்ல, வண்டி எடுத்துட்டு வந்து கூட்டிகிட்டு வரோம். அதுதான், நம்ம எங்கே போகணும்? அவள் அப்படியே லெஃப்ட்டு லெஃப்டில் இறங்கி அப்படியே நடந்து வர சொன்னால் நம்மளும் நடந்து போயிட்டு இருக்கோம். ஜாலியாக இருக்கு. மேடம் வந்துட்டாங்க எங்களை கூட்டிட்டு போவ. இது வண்டி எடுத்துட்டு யார் வண்டிடி அது சொல்லு? நல்லா கிராமத்து கூட்டம் வந்து தள்ளிட்டு அவருக்கு உண்மையிலே கொஞ்சம் வில்லேஜ் தாண்டி இருக்கு. திருநின்ற ஊர் அப்படின்ற ஊருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எப்படி தான் இவள் டெய்லியும் காலேஜுக்கு வந்துட்டு போகிறான்னு தெரியல. இவ்வளோ தூரமாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் வர்றதுக்கு. எங்களுக்கே எனக்கு ஃப்ரெண்டு வந்ததுனால கொஞ்சம் தெரியல, பேசிட்டே வந்ததுனால அவள் தனியாக வந்துட்டு எப்படி தான் போகிறான்னு தெரியல. பர்சனலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு எங்கள் ஊர் நேட்டிவ் பிளேஸ்க்கு இந்த மாதிரி தான் போகும், யாருன்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்க ட்ரெயின் விட்டு இறங்கினா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் கிராமம் மாதிரி நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அங்கே. எனக்கும் மோஸ்ட்டாக கொஞ்சம் வில்லேஜ்னால் பிடிக்கும். ஸோ அங்கே தான் அனுப்புவேன். ஏன் ஆத்து நாய் பயம் போ, நீ கட்டி போட்டதா வருவேன் நானு. ஏய் பாருடி, ஏய் வாடி கூட்டு புடி அவள. ஏய் அது கண்ணு வர தெரியல, வாடி ஆர்த்தி ஒண்ணும் பண்ணாத. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போறாங்க. ஆண்டி போடி. சரி அப்படியே அப்போ இல்லை. நாங்கள் வீட்டுக்கு போயிட்ட உடனே உள்ளெல்லாம் கொலுவெல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அவள் ஆல்பம் எடுத்து கொடுத்தா பாருங்கடி, நான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது வரைக்கும் கொலு பார்த்துட்டு இருந்தோம். பொம்மையும் பார்த்துட்டே இருக்கும்போது டிஸ்கஷன் வர எங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குடி, அவட்ட கேட்போம் அப்புறமா. பெருமாள் படுத்திருக்காரு, அவர் எங்கே இருப்பாருன்னு சொல்லு. திருப்பதியில், திருப்பதியில் அப்படி இருக்க மாட்டேன். பெருமாள் திருப்பதியில இருப்பாரு, இப்படி படுத்துட்டு எங்க இருப்பாரு எனக்கு தெரியலடி. ஏய் பெருமாள் படுத்துட்டு எங்கடி இருப்பாரு? ஸ்ரீரங்கம். ஆர்த்தி எல்லாம் தெரியுது, கோயில்களே தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா அன்னி கூட வாடி கோயில் இவங்க மோஸ்டா பெருமாள் தாண்டி வச்சிருக்காங்க. நான் பாத்துறேன் கவனிச்சு. குதிரை, யானை, என்னென்ன பொம்மலாம் இருக்கு? அது பேர் தெரியல, அது ஊஞ்சலா? இது இது ஊஞ்சல் தானே? அம்மி கூட இருக்கு போல. அம்மிக்கு மேல அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்தது. அது என்னது ஆக்சுவலி? அது என்னது? அது என்னது? அது பல்லாங்குழி தான் விளையாடுவாங்க தானே? பல்லாங்குழி வராது, இப்படி இப்படிதானே வரும். ஆனா தெரியல என்னன்ட்டு, பல்லாங்குழி இல்லாம இதுல வைப்பாங்க.
வச்சிருந்த எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்ததுனால நாங்களும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் மேடம் கையாலே எங்களுக்கு சப்பாத்தியோ பனி பட்டர் மசாலாவும் செஞ்சு வச்சிருந்தா நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவ செய்யறா போல நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பை.